ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரணேஷ். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு அப்லோட் பண்ணக்கூடிய யூடியூப் வீடியோவை எப்படி நம்ம இன்றைக்கி, அதாவது நம்ம மொபைலில் வந்து எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா, பிசி வச்சு, அதாவது நாளைக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு வீடியோ எடுத்து முடிச்சிட்டாங்க, அதை எடிட்டும் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வீடியோ வந்து நாளைக்கு வந்து தான் அவங்க வந்து, அதாவது அவங்களுடைய யூடியூப் சேனலை வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ அதை வந்து இன்றைக்கே வந்து அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பிசியில் தான் பண்ணிகிட்ருப்பாங்க, அதாவது பிசினால் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிசியில் தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இது வரைக்கும். ஸோ இது வந்து நம்ம பிசியில் மட்டும் பண்ண முடியும்னு கிடையாது, நம்ம மொபைல்லையும் பண்ணலாம். ஸோ நம்ம மொபைலில் வந்து பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஆப் மட்டும் தேவை. ஸோ அது வந்து கூகுள் க்ரோம். ஸோ கூகுள் க்ரோம் இருந்தால் போதும், பிசியில் பண்ணக்கூடிய வேலைகளை வந்து, அதாவது அந்த மாதிரி அப்லோட் பண்ணக்கூடிய, அதாவது யூடியூப்பில் வந்து அந்த மாதிரி அப்லோட் பண்ணலாம் பிசியில். ஸோ அதே மாதிரி வேலைகளை வந்து நம்ம மொபைல்லே வந்து செய்யலாம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு க்ரோம் போய்க்குங்க, போயிட்டு யூடியூப் போங்க. ஸோ போயிட்டீங்க அப்படின்னா, இப்போ ரைட் சைட் ஆஃப் த கார்னரில் 3 dots இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது மொபைல் வியூவிலேருந்து இப்போ டெஸ்க்டாப் வியூக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. அதாவது பிசியோட வியூ எப்படி இருக்குமோ, ஸோ அந்த வியூக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ மேலே வந்து ஜூம் பண்ணுங்கள். ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ சிம்பிள் போட்டு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் வீடியோ அப்லோடு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் ஃபைல்ஸ் டு அப்லோடுன்ட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போது டாக்குமெண்ட் கிளிக் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் எந்த ஃபைலை வந்து அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபைலை வந்து கிளிக் பண்ணிங்க. இப்போ நான் ஃபைல் மேனேஜர் போகிறேன். ஸோ நான் இப்போ சேவ் பண்ணி வச்சுருக்க வீடியோவை கிளிக் பண்ணி ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் ஆகிட்டுருக்கு, 16% அப்லோடிங். ஸோ ஃபுல் அப்லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் டைட்டில் நேம்லேருந்து டிஸ்கிரிப்ஷன், தம்னெயில் எல்லாமே நீங்கள் வந்து இதிலே வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பிசி தான் தேவைங்கிற அவசியம் கிடையாது, மொபைலே இந்த விஷயங்களை வந்து நம்ம செய்யலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப் வந்து டவுன்லோட் பண்ணும், YT ஸ்டூடியோ, அதாவது யூடியூப் ஸ்டூடியோ. ஸோ இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ராசஸிங் ஆகிட்டுருக்கு, அதாவது அப்லோடிங் ஃபினிஷ் ஆகி ப்ராசஸிங்கில் 95%ல ஸ்டாப் ஆகி நிற்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் ஆக வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ராசஸிங் டன் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இந்த பேஜை விட்டு நீங்கள் வெளியே வரலாம். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ண யூடியூப் ஸ்டூடியோ அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு இதில் உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் லாகின் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்ளை அப்லோட் பண்ண வீடியோ வந்து இப்போ டிராஃப்டாக சேவ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் இதை வந்து பப்ளிஷ் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ எடிட்டிங் ஆப்ஷன் போயிட்டு இதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா தம்னெயில் வந்து எடிட் பண்ணிக்கலாம், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், ஸோ எல்லாமே கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவசியில் வந்து ப்ரைவேட் இருக்குது. ஸோ பப்ளிக் கொடுத்துட்டு நீங்கள் வந்து சேவ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து பப்ளிஷ் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் இவ்வளோதாங்க, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ நாளைக்கு நீங்கள் வந்து இந்த வீடியோவை வந்து நாளைக்கு, அதாவது நாளைக்கு தான் நீங்கள் வந்து ப்ளே பண்ண போகிறீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே, ஒரு நாளுக்கு முன்னாடியே வந்து அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது உங்களுக்கு நாளைக்கு வந்து ஒர்க் இருக்கும், ஸோ அந்த டைமில் வந்து இதை பண்ணிகிட்ருக்க முடியாது, அப்லோட் பண்ணிகிட்ருக்க முடியாது. இல்லை டவர் இல்லாத இடத்துக்கு நீங்கள் போயிருப்பீங்க, ஸ்பீட் இருக்காது, நெட் ஸ்பீடு. ஸோ அதனால் வந்து அப்லோட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி எரர்ஸ்லாம் நிறைய டைம் நடக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு நாள் முன்னாடியே வந்து அப்லோட் பண்ணி வச்சிட்டோம்னா நாளைக்கு வந்து ஈஸியாக வந்து நம்ம பப்ளிஷன் கொடுத்தா மட்டும் போதும், ஈஸியாக வந்து பப்ளிஷ் ஆகிடும்.
ஸோ இது வந்து ஈஸி ட்ரிக். ஸோ இது எல்லோருமே பண்ணலாம். ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ எப்படி வந்து ஒரு வீடியோவை டிராஃப்டாக சேவ் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ டிராஃப்ட் இஸ் நத்திங் பட், அதாவது நம்ம எடிட் பண்ண வீடியோவை, அதாவது யூடியூப்பில் அப்லோட் பண்ண போகிற வீடியோவை ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து அப்லோட் பண்ணி வைக்கிறது தான் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிராஃப்ட் அப்படின்னு அதாவது அந்த மாதிரி சேவ் பண்ணி வைக்கும்போது நமக்கு எப்போ வேணும்னு தோணுதோ அப்போ வந்து அந்த வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா பிசியில் மட்டும் தான் இது பண்ண முடியும்ன்ட்டு கிடையாது. ஸோ மொபைலையும் பண்ணலாம்னு இப்போ தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ சில பேர் நினச்சிருப்பாங்க, அதாவது பிசி இல்லாதவங்களாம் நினச்சிருப்பாங்க, ஸோ மொபைலில் வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் பிசி இருக்கிறவங்க மட்டும்தான் இது மாதிரி பண்ண முடியும்ட்டு இல்லை, பிசி இல்லாதவங்களும் இப்போ பண்ணலாம். ஸோ இந்த ட்ரிக் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி யூடியூபராக ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க, இல்லைனா யூடியூப்பில் அப்லோட் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸ்டேட்டஸ் வீடியோஸ் அது மாதிரி. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமான விஷயம், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. அண்ட் இதில் ஏதாவது ஒரு டவுட் இல்லை இந்த வீடியோ பற்றின ஏதாவது கமெண்ட் வந்து லீவ் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். பாய்.